புதுக்கோட்டை நகரப் பகுதியான பழனியப்பா தியேட்டர் பகுதியில் 40 வருடங்களுக்கு மேலாக இயங்கி வரும் மதுபான கடையை அகற்றக்கூடாது என மதுப்பிரியர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனம் கொடுத்தனர். புதுக்கோட்டை நகரப் பகுதியான மேலராஜ வீதியில் பழனியப்பா தியேட்டர் அருகில் இயங்கி வரும் மதுபான கடை சுமார் 40 வருடங்களுக்கு மேலாக இயங்கி வருகின்றது. இந்த கடையால் பொதுமக்களுக்கு எவ்வித தொந்தரவும் இல்லை எனவும் இந்த கடையை அப்புறப்படுத்தக்கூடாது என்று அப்பகுதியில் உள்ள மதுப்பிரியர்கள் மாவட்ட ஆட்சியரிடத்தில் மனு அளித்தனர். சிலர் இந்த கடையை அகற்ற வேண்டும் என்று உள்நோக்கத்துடன் செயல்பட்டு வருவதாகவும் இதனால் இந்த கடையை அகற்றுவதற்காக உள்நோக்கத்துடன் சிலர் செயல்பட்டு வருவதாக இந்த கடை எப்போதும் போல இயங்க வேண்டும் எனவும் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரிடத்தில் மதுப்பிரியர்கள் 10க்கும் மேற்பட்டோர் இன்று மனு அளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுகை கங்கா செய்திகளுக்காக செய்தியாளர் பழனியப்பன். கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக ஏஞ்சிக்கிறதுக்கு அங்கே பக்கத்தில் தான் குடியிருக்கோம். இந்த கடையை விட்டால் அடுத்து 4-5 கடை அங்கிட்டு பக்கத்துலேயே இருக்குது. அங்கே வந்து தண்ணி அடித்தாலும் வச்சாலும் யாரையும் எந்த பொம்மை சண்டையும் போகலை. அங்கே வரல போகிறோம், இந்த சரக்கு வாங்குகிறோம், இல்லாட்டி வீட்டுக்கு போயிடும், அவ்வளோதான். இந்த ஹோட்டல்காரவங்களோட டார்ச்சரில் அவங்களே ஆக்கிரமிப்பு பண்ணி தான் ஹோட்டலே வச்சுருக்காங்க. அவங்களோட டார்ச்சர்னால் கடையை எடுக்க சொல்கிறத நாங்கள் இதை விட்டாக்கா பக்கத்தில் 3 கடை இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுனா எங்களை பக்கம் நடந்து வந்து நடந்து போயிடுவோம், வீட்டுக்கு சரக்கு வாங்கி வீட்டுக்கு கொண்டு போயிடுவோம், அவ்வளோதான். இந்த கடை வந்து தொடர்ந்து செயல்படணும், இதுக்கு ஒத்துழைப்பு தாருங்க.